அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடர்ன் சர்வேயின் தமிழ் அந்த நம்ம சேனலில் டிப்ளமோ சிவில், பிஏ சிவில், அப்புறம் எல்லோரும் அப்ளை பண்ணுற மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு அப்பாற்பட்டு உள்ள வேலைவாய்ப்புகளை நம்ம ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டே வரோம். அதை பார்த்துட்டு நிறையா பேர் அப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் ஜாப் இருக்குமா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி அப்ளை பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்காக நான் தொடர்ந்து நம்ம அப்ளை பண்ணிட்டே வரோம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த தகுதிகள் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை எனக்கு உங்களுக்கு இதில் இந்த இது குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா உங்களுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் கிளாஸ்மேட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃபை. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் இல்லாத பொதுவான ஒரு வேலைவாய்ப்பு தான் இந்த சிஎஸ்ஐஆருங்கிறது, நேச்சுரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர். அது சிஎஸ்ஐஆரில் உள்ள ரிசர்ச் சென்டரில் வேக்கண்ட் கால் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சோடைய இதானது, ஓகேங்களா? இதில் வந்து என்னென்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேடு 1 & 2 போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ நடக்குது. ஒன்று இன்டர்வியூ மட்டும்தான், எக்ஸாம் கிடையாது. இன்டர்வியூ என்றைக்கு அப்படின்னா மே 2 செவ்வாய்க்கிழமை இன்டர்வியூ. ஸோ இதுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய டிப்ளமோ பிஏ சிவில், எம்இ சிவில் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ அது வந்து நம்மளுடைய இந்த அசோசியேட் கிரேடு 1 & 2 அவங்க வந்து கேட்குறாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு போஸ்ட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேடு 1, அதுக்கு வந்து பிஇ பிடெக் சிவில் முடிச்சிருந்தால் போதுமானது. எம்இ முடிச்சிருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா அவங்க லைக் பண்ணுறாங்க. ஏஜ் வந்து 35 இருக்கணும். என்றைக்கு அப்படின்னா 22 செப்டம்பர், அது அப்போ செக் பண்ணும்போது 35 இருக்கணும். சம்பளம் வந்து 25,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா என்ன ஒர்க்கு அப்படின்னா, இந்த நியூமெரிக்கல் சைமல்டேசன், அப்புறம் வந்து டைனமிக் லோடு மாடலிங், சிக்னல் ப்ராசஸிங், பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் மேட்லேப், ஃபோட்டான், பைத்தான், இதில் வந்து ஒர்க்கிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் போட்டிருக்காங்க. இது ஒரு போஸ்ட்டுக்கு. அடுத்து என்னென்னா அதே தான் PA 1, ப்ராஜெக்ட் அசோசியேட் 1. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து எங்கே ஒர்க் அப்படின்னா சிஎஸ்ஐஆரில் ஒர்க்கு, அது எங்கே ஒர்க்னு மேலே அந்த கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி பிஇ பிடெக் முடிச்சிருந்தால் போதுமானது, எம்இ முடிச்சிருந்தாலும் ஓகே தான். இதுக்கு ஏஜ் வந்து 31 அக்டோபருக்குள்ளே 35 இருக்கணும். சம்பளம் சேர்ந்து 25,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ. அப்புறம் என்ன இதுக்கு வேலை வாய்ப்புக்கான என்ன படிச்சிருக்கணும், அது என்ன எதில் அதிகமாக வேணும் அப்படின்னா, அதே நான் சொன்ன அதே அந்த சொன்ன அதே அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அதே இதுக்கும் சூட்டபிள், அது சூட்டபிள். அடுத்து என்ன பண்ணால், அதே மாதிரி பட்ஜெட் அசோசியேட் 3வது போஸ்ட்டு, 3 போஸ்ட்டு, இதுவும் அந்த ஃபஸ்ட் கேட்டகரி தான். இதுக்கும் பிஇ பிடெக் முடிச்சிருந்தால் போதுமானது, எம்இ எம்டெக் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். இதுக்கு 30 நவம்பருக்குள்ளே 35 முடிஞ்சிருக்கணும், 25,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ. அடுத்து என்ன அப்படின்னா, இன்டெலிஜென்ட் ஃபைபர் ஆப்டிக் பேஸ்டு சென்சிங் சிஸ்டம் ஃபார் மானிட்டரிங் அண்டு ப்ரிடிக்டிங் அஸ்ட்ரல் டிசாஸ்டர் இன் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணக்கூடிய போஸ்ட்டுக்கு பேர் என்னென்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் 2. இது கிரேட் 2. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் ஸ்டீல் முடிச்சிருக்கணும், அதோட சேர்த்து 2 வந்து R&Dலையும் இண்டஸ்ட்ரியலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதுக்கு ஏஜ் வந்து 35 சேம் தான், 2024 மார்ச்சில் 35 இருக்கணும். இதுமே இருக்கணும். சம்பளம் எவ்வளோனா அதுக்கு 35,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம எம்இ எம்டெக் முடிச்சிருந்தாலும் ஓகே தான், கேட்டில் முடிச்சிருந்தாலும் அவங்களும் இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது வந்து ஒன்லி இன்டர்வியூ தான். இன்டர்வியூ என்றைக்கு அப்படின்னா, நான் சொன்ன 2 மேல இதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடலாம். இது யாரெல்லாம் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க வந்து இதுக்கு இந்த லிங்க் கீழே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் உங்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி டியூலி பேஸ்டட் அந்த ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிகிரி மார்க்ஷீட்டு, கன்சல்டேட்டிவ் மார்க்ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அவங்களுடைய ஓவரால் மார்க்ஷீட்டு, எல்லா அப்புறம் சர்டிஃபிகேட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் டியூலி சைன் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் 9 போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும் சிஎஸ்ஐஆர் காம்ப்ளெக்ஸில். பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து
இந்த போஸ்ட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதும் அவங்களுடைய ஓன் இது தான். இதை வந்து இன்ட்ரிவ் வந்து யாருக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் இன்ட்ரிவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய அதுக்கு பண்ணும்போது அவங்களுடைய மார்க்கு செக் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஏஜ் வந்து 35 சொன்னோம். அது வந்து நம்ம எஸ்சி எஸ்டி ஓபிசி உமனுக்கு வந்து பிடபிள்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 5 அதுக்கு அது காமனு. அப்புறம் ஜென்ரலுக்கு வந்து 35 தான். இது வந்து இன்டர்வியூ எப்போன்னு அவங்களுக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உள்ளே வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் கேட் அதாவது டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ரைவன்ஸ் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இப்போ இன்டிகேட் பண்ணிக்கணும். கேட் ஸ்கோர் இருந்தாலும் அதுவும் போதுமானது. ஸோ வேறு யார் டீமும் நீங்கள் அக்கம் பண்ணுறதும் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சிவி செக் பண்ணும்போது கண்டிப்பாக கொண்டு போகணும், இல்லாட்டினா அவங்கள ரிசர்வ் பண்ணிடுவாங்க. 11 பிறகு வரவங்களை இன்டர்வியூக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் காலையிலே போய்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கணும். ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறவங்க அவங்கள வந்து நாட் எலிஜிபிள் பண்ணுவாங்க. இன்டர்வியூ பார்த்திங்கன்னா முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ராவலிங் சார்ஜ் அவங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே சிஎஸ்ஐஆரில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறவங்க அவங்க வந்து 5 மேலே இருந்தால் அவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. 5 இருந்தால் அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம தேவையில்லை, நம்ம சிஎஸ்ஐ ஆப் தான் புதுசாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இது எங்கே இப்போ எப்படி போகணும் அப்படிங்கிற மேப் தான் அந்த போட்டு கொடுத்துருக்காங்க, எப்படி போகலாம் அப்படின்னு சிஎஸ்ஐஆர் கேம்பஸுக்கு. ஸோ அது நமக்கு நெட்டில் போட்டால் காமிச்சிடும். ஸோ இந்த கீழே வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது, இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்லப் பண்ண போகிற அந்த போஸ்ட் நேமு ப்ராஜெக்ட் அசோசியேட் அது 1 or 2 அப்படின்னு போட்டு இந்த ஃபார்மை நீங்கள் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், டைரெக்டாக 2 9 to 11 போய் நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். பதிவு பண்ண பிறகு சிவி அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு தான் அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் இதனுடைய டீட்டெயில்டு. இந்த இது வந்து சிஎஸ்ஐஆரு அவங்க வந்து காரைக்குடியோடு இருக்குது, இது காரைக்குடியில் இருக்குது. இது வந்து நம்ம நிறையா இதில் இது இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். காரைக்குடியில் உள்ளது கெமிஸ்ட்ரியில் வரும் கெமிஸ்ட்ரியில் வரும். இது வந்து நம்ம சிவிலில் வருது, கன்ஸ்ட்ரக்ஷனில் வருது. ஸோ அப்ளை வந்து பண்ணுங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன, இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் ஒவ்வொரு போஸ்டிங் தேவை. இப்போ இது பார்த்திங்கன்னா இது என்ன பாஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்த இருக்காங்க எஸ்எஸ்பி அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அடிக்யூசி ஆஃப் ஃபிராக்சர்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஸ்பேன்ஸ் ஆஃப் ஆர்டிஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் காம்போசிட் பிரிட்ஜஸ் பிஆர் நம்பர் 240 and 268 அந்த ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேயில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டுக்கு தேவையான அசிஸ்டன்ட் ஒன்று தான் இது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டும் எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட் Grade 1 கிரேடு 2 யாருக்கு சூட்டபிளாக இருக்கோ அவங்க அப்ளை பண்ணுங்கள். சூட்டபிளாக இல்லாதவங்க விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி உங்களுக்கு இந்த போஸ்ட்டு இவருக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்க அப்ளை பண்ணட்டும். சும்மா டிஎன்பிசியை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க வேணாம், அதை தாண்டி வெளியே உள்ள எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணுங்கள். டெம்பரவரி ஜாப்பு கன்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று நினைக்க வேணாம். ஸோ அப்ளை பண்ணுங்கள், கிடச்சும் நல்லது தான். ஸோ வாய்ப்பு இருந்து உங்களுக்கு இது பாருங்கள். உங்களுக்கு இந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள்.